Hi friends, welcome Sanjeevi Techs. இன்னைக்கு நம்ம வீடியோல தையல் மிஷின்ல ஹெம்மர் கிளிப் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா கோட் அடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோல ஃபோல்டிங் கிளிப் யூஸ் பண்ணி ஃபோல்டிங் எப்படி அடிக்கலாம்னு பார்த்திருப்போம். பார்க்காதவங்க தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர பாத்துக்கோங்க. மொத்தமா ஒரு பீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க ஹெம்மர் கிளிப்பு. காட்டன் சட்டு, நைட்டி, பெட் கவரு, சுடி டாப்பு இதெல்லாம் மொத்தமாக தயார் பண்ணுறவங்க பாட்டமில் கோடு அடிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு யூஸ் பண்ணி ஈஸியாக கோடு அடிச்சிருவாங்க. இந்த கிளிப்பில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து கிளாத்தை மூணாக மடித்து கொடுத்து கோடு அடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோடய சைஸ் வந்து நான் கையில் வச்சுருக்கிறது 1/2 இன்ச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கிளிப்பை செலக்ட் பண்ணி வாங்கலாம். 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு கிளிப் இருக்குது. மினிமம் 6 mmலேருந்து 25 mm வரைக்கும் கிளிப் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற தையல் மிஷின் கூட இந்த மாதிரி ஸ்க்ரூ போகிற மாதிரி ஒரு பாட் வந்து இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவை வந்து யூஸ் பண்ணி இந்த கிளிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கிளிப்பில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வரும். நீங்கள் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கிளிப்பு வாங்கும்போதே இந்த மாதிரி ஸ்க்ரூ 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்க்ரூ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு கிளிப் வாங்கும்போதே எக்ஸ்ட்ரா 2 ஸ்க்ரூ வாங்கிக்கலாம். கிளிப்பு வந்து ஆடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரூ. ஸோ நம்ம வந்து இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பாட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம 1/2 இன்ச்சு கோடு அடிக்கிற மாதிரி வாங்கிக்கோ. ஸோ அதை 1 இன்ச்சு லெஃப்ட் சைடு தள்ளி இந்த ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ வந்து அதில் ஃபிட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ இருந்தால் ஒரு ஸ்க்ரூ போட்டால் கூட போதும். நான் வந்து 1 ஸ்க்ரூ போடுறேன். இதுக்கு நல்லா ஃபிட்டாக கிளிப்பை வந்து நேராக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கிளிப் ஆடாத மாதிரி இருந்தால் போதும். ஸோ 2 ஸ்க்ரூ இருந்தாலும் நீங்கள் 2 ஸ்க்ரூ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கிளிப்பில் வந்து. இப்போ வந்து நம்ம குதிரைக்கு நேராக கரெக்டாக வந்து ப்ரெஷர் ஃபுட்டுக்கு நேராக இருக்கணும் நம்ம அடிக்கிற கோடு அடிக்கிற இடம். ஸோ நம்ம கிளிப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து குதிரையில் அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் இந்த ஊசிக்கு நேராக அந்த கிளிப்பு மடிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த இடமும் அந்த ஊசியும் நேராக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்க்ரூவையும் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடாத மாதிரி இருக்கிற மாதிரி எவ்வளோ பீஸ் வேணுனாலும் ஒரே தடவை செட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு கிளிப்பு மாட்டியிருக்கோம். ஸோ நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டா போதும். அதாவது அந்த குதிரையோட அந்த கிளிப்பில் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்தளவு மடித்து ப்ரெஷர் ஃபுட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் 3ஆம் அடியும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் துணியை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிப்பை நேராக வச்சு நீங்கள் துணி வந்து ஒரே மாதிரி அந்த கிளிப்பை பார்த்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போனாவே அதுவே மடிஞ்சு கோடு வந்து ஈஸியாக அடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாத்தை வந்து கோடு அடித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக அடித்து காட்டுறேன். இந்த கோடு அடிக்கிறதுக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட் நீங்கள் மாற்றின தேவையில்ல. நம்ம எப்பயுமே மிஷினில் சாதாரண ப்ரெஷர் ஃபுட்டே யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா கோடு வந்து ஒரே மாதிரி மடிஞ்சு இந்த மாதிரி நேராக வந்திருக்குது. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற கிளாத் வந்து ஒரு சுடிதாரோட ஷால் அது. ஸோ ஒரே மாதிரி மடிஞ்சு வந்திருக்குது, அளவு மறாமல் இருக்குது. ஸோ நம்ம இதையே ஸ்பீடாக அடித்து பார்க்கலாம். நீங்கள் துணியை வந்து உள்ளே விழ அந்த இடம் கரெக்டாக நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கனாலும் நம்ம நார்மலாக கோடு அடிக்கும்போது மடித்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணி அடிப்போம். பட் இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக துணியை உள்ளே கொண்டு போனாவே அதுவே மடிஞ்சு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கனாவே தெரியும் ஒரே மாதிரி இருக்குது.
ஒரு இன்ச் வரைக்கும் கோடு அடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பு யூஸ் பண்ணலாம். இப்போ சின்னதாக 3 mmக்குலாம் நீங்கள் வந்து மடித்து அடிக்கணும்னா அதுக்கு தனியாக ப்ரெஷர் ஃபுட் இருக்குது, ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட்னு இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் போடுற வீடியோ. ஸோ நீங்கள் 1/4 inch, 6 inch, 1 inchக்கெலாம் இந்த மாதிரி கிளிப்பு வந்து யூஸ் பண்ணி மொத்தமாக ப்ராடக்ட் தயார் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ரெடிமேட் ஷர்ட்டு. நீங்கள் ரெடிமேட் ஷர்ட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரே மாதிரி மடித்து அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மடித்து அடிக்கிறதுக்கு காட்டன் ஷர்ட் தயார் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபுட் கிளிப் வந்து யூஸ் பண்ணி தான் ஈஸியாக அடிப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற மிஷின்லேயே கூட இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம். நம்மளுக்கு எத்தனை இன்ச் தேவையோ அந்த மாதிரி கிளிப் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிளிப்போட அட்வான்ஸ் யூஸ் என்னென்னா, நீங்கள் துணியை கிராஸாக வெட்டினா கூட உங்களுக்கு 3 அடியும் போது நேராக வரும். சாதாரணமாக துணி வந்து கிராஸாக இருந்தால் நம்மளுக்கு கோடு அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கிளிப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிராஸாக இருக்கிற துணியை வந்து அதுவே நேராக மடித்து ஒரே மாதிரி கோடு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.